இன்னல்ஹம்துலில்லா. அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் நமக்கு இரண்டு பெருநாட்களை வழங்கியிருக்கிறது. ஒன்று, சற்றேறக்குறைய 70 நாட்களுக்கு முன்பாக நாம் எல்லாம் கொண்டாடிய ஈகை திருநாள் எனப்படும் நோன்பு பெருநாள். அடுத்ததாக இன்ஷா அல்லா நாளை நாம் எதிர்கொண்டிருக்கிற ஹஜ் பெருநாள், தியாக திருநாள் எனப்படக்கூடிய ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாள். அன்பானவர்களே, இந்த பெருநாள் தினத்திற்கென்று அல்லாஹ் சில பரக்கத்துகளை வைத்திருக்கிறான். யார் அந்த பெருநாளை பெருநாள் தினத்தில் கொண்டாடுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் இந்த வார்த்தையை அழுத்தமா பயன்படுத்துறோம்னா, சிலர் நேற்று நோன்பு வைத்து விட்டார்கள். என்ன, நேற்று தான் ஹாஜிகள் அரஃபாவில கூடினார்கள், அதனால் நேற்று நோன்பு வைத்து விட்டோம். ஹாஜிகள் என்னைக்கு அரஃபாவில கூடுவாங்க, துல்ஹஜ் பிறை 9, உங்க கணக்குப்படி இன்னைக்கு என்னங்க உங்களுக்கு பிறை, துல்ஹஜ் பிறை 10, இன்னைக்கு ஏங்க பெருநாள் கொண்டாடல, நாளை கொண்டாட போறோம். ஏன், மக்கள்லாம் நாளைக்கு தானே கொண்டாடுறாங்க. அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தை காலில் போட்டு மிதிக்கக்கூடிய செயல் என்பதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? ஒரு மடமைத்தனமான ஒரு முடிவு எடுக்கப்பட்டதே, நோன்பும் இல்ல பெருநாளும் இல்ல, அது மாதிரி மடமைத்தனமான ஒரு முடிவு. ஒன்று நோன்பு, இல்ல பெருநாள், ஒன்று ஆண் அல்லது பெண், மூன்றாவது பாலினம் என்றெல்லாம் ஒன்று இல்லை. அரசாங்கம் சொன்னான் கூட அப்படிலாம் கிடையாது. ஆண்களில் ஏற்படக்கூடிய சில ஹார்மோன் மாற்றங்களால் அவர்களுடைய நடவடிக்கையில் பெண்மை தன்மை மிகுதியாகிறதே தவிர அவங்க பெண்ணெல்லாம் கிடையாது. செவ்வால் மாதம், சாபான் மாதம், ரமலான் மாதம் முடிந்து விட்டது என்றால் அடுத்த நாள் செவ்வாலாக இருக்கும், செவ்வால் முதல் நாள் பெருநாளாகத்தான் இருக்கும். இது போன்று மடமைத்தனத்துல நேற்று அரஃபா நோன்பு, இன்று ஓய்வு, நாளை பெருநாள், பெருநாளுக்குரிய நன்மைகளை இழக்கக்கூடிய செயல். எனவே நாம் விளங்க வேண்டும், பெருநாள் தினத்திற்கு என்று அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த பரக்கத்துக்களை பெற வேண்டும் என்றால் அந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன, தவிர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னென்ன என்பதை அன்னலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முறையில நமக்கு பட்டியலிட்டு தந்திருக்கிறார்கள். அதுல செய்ய வேண்டிய காரியங்கள் என்று எடுத்துக்கொண்டால், முதல் அம்சமாக இந்த பெருநாள் தொழுகையை தொழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த நாளின் முதல் காரியமாக நாம் தொழுகையை நிறைவேற்றுவோம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ, 10 மணிக்கு, 11 மணிக்கு, கசாயிக்காரங்களுக்கு ஒரு ஜமாத், மார்க்கெட் வியாபாரிகளுக்கு ஒரு ஜமாத், நிர்வாகி இப்படிலாம் இல்லை இஸ்லாத்துல. நான் சுபுகு முடிந்து தொழக்கூடாத நேரம் இருக்கிறதல்லவா, அது கடந்த உடனே மக்கள் சேருவதற்கு ஒரு அவகாசம் கொடுக்கப்பட்டு எவ்வளவு துரிதமாக முடியுமோ பெருநாள் தொழுகையை நாளுடைய முதல் காரியமாக, அதாவது சீக்கிரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது பெருநாள் தினத்தன்று பேண வேண்டிய முதல் அம்சம். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பெருநாளுக்கு காலை உணவை சாப்பிட்டு விட்டு தொழுகைக்கு வருவார்கள், ஹஜ்ஜு பெருநாளுக்கு தொழுது முடித்த பிறகு காலை உணவு சாப்பிடுவாங்க. இந்த ஒழுக்கத்தை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு ஒரு வழியையும், தொழுது விட்டு திரும்ப செல்லுவதற்கு இன்னொரு வழியையும் அல்லாஹுடைய தூதர் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். இந்த நடைமுறையை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு இந்த தெருவில் போய் அந்த தெருவில் வர்ற மாதிரி, எப்படி நம்ம வீட்டிலிருந்து தொழும் இடம் வந்து போவதற்கு தோது இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போன்று வருவதற்கும் போவதற்கும் ஒரு வழியை அமைத்துக் கொள்ள முடியும். வாய்ப்பே இல்லைங்க, அல்ல அறியக்கூடியவன். ஒரு சுண்ணத்தை விட்டுட்டோம், அதனால நன்மை செட், அந்த மாதிரி இட அமைப்பு அப்படி இருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு வருத்தம் ஏற்பட வேண்டாம், முயற்சிப்போம். அப்படி அமைப்பு இல்லை, அல்ல கருணையாளன், அப்படி நம்பிக்கை வச்சுட்டு போயிடுவோம். அடுத்து என்ன, பெண்களையும் திடலுக்கு அழைத்து வர வேண்டும். பெண்களுக்குன்னு தனியாக சில இடங்கள்ல பெருநாள் தொழுகை ஜமாத் ஏற்பாடு செய்யறதை பார்க்கிறோம். அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் ஒரு இடத்துலதான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூட சொன்னார்கள், மாதவிடாய் பெண்களாக இருந்தாலும் தொழுகையே இல்லை, அவங்கள கூட கூட்டிக்கிட்டு வரணும். துவாவில், பயான்ல, தக்பீர் சொல்ற எல்லாத்துலயும் இருப்பாங்க, தொழுகையில மட்டும் கலந்துக்காம தவிர்ந்து கொள்வார்கள். இதுக்குதான் அல்லாஹுடைய தூதர் பெருநாள் தொழுகையை பள்ளி வாசல் அல்லாத இடங்களில் தொழ சொன்னார்கள். மதீனாவில் இருந்தாங்க, மஸ்ஜித் நபவியில ஒரு ரக்காத்துகளுக்கு ஏராளமான நன்மைகளை பெற்று தரக்கூடிய பள்ளிவாசல், ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அங்க போகல? சர்வசாதாரணமாக பள்ளிவாசல்ல தொழுகை நடைபெறுகிறதே, இதை பற்றி எல்லாம் மக்கள் யோசிக்க வேண்டும். பெருநாள் தொழுகையை பள்ளிவாசல் அல்லாத இடங்கள், அது திடல் இருந்தா திடல், கல்யாண மண்டபம், வீட்டு மொட்டை மாடி, பள்ளிக்கூடம், எங்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ, ஆனா பள்ளிவாசலாக இருக்கக்கூடாது. பள்ளிவாசல் அல்லாத இடங்களில் பெருநாள் தொழுகைக்கான இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். அதிகமாக அந்த நாள் முழுவதும் தக்பீர் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர், தக்பீர் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர் மட்டும்தான், அதற்கென்று ஒரு ராகம், அதற்கென்று ஒரு பைத் போன்ற ஸ்டைல் அதெல்லாம் இஸ்லாத்துல இல்ல. தக்பீர் என்றால் அல்லாஹு அக்பர், தஹ்லீல் என்றால் லா இலாஹ இல்லல்லா, தம்ஹீத் என்றால் அல்ஹம்துலில்லா, தஸ்பீஹ் என்றால் சுப்ஹான் அல்லாஹ், இதுதான் ஹதீஸ்ல உள்ள வார்த்தை விளக்கங்கள். அந்த வகையில தக்பீர் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர், அது மட்டும்தான். சப்தம் இல்லாமல், சஹாபாக்கள் சத்தமா தக்பீர் சொல்லும் போது ரசூல்ல கேட்கிறாங்க, உங்கள் இறைவன் ஒன்றும் செவிடன் இல்லையே அப்படின்னு கோவப்படுறாங்க.
அல்லாஹ் சப்தம் இல்லாமல் தக்பீர் சொல்லிக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் அந்த நாளுடைய பரக்கத்தை அடைந்து கொள்வதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள். செய்யக்கூடாத காரியங்கள் என்னென்ன? எக்காரணத்தை கொண்டு பெருநாள் தொழுகையை தாமதப்படுத்திடக்கூடாது. 11 மணிக்கு 12 மணிக்கு எல்லாம் அது மாதிரி தாமதப்படுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, பெருநாள் தொழுகைக்கு பாங்கு சொல்லுவதோ இக்காமத் சொல்லுவதோ கிடையாது. மூன்றாவதாக, முன்பின் சுன்னத்தெல்லாம் கிடையாது. இப்ப பள்ளிவாசல தொழுகை நடந்துச்சுன்னா கூட பள்ளிவாசலுக்குரிய தொழுகை காணிக்கை தஹியத்துல் மசீதுன்னு 2 ரக்அத் தொழலாம். ஆனால் பள்ளி அல்லாத இடங்களில் தான் இதை தொழணும். இதுக்குன்னு முன்னாடியோ பின்னாடியோ எந்த தொழுகையும் கிடையாது. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எப்போ உபதேசம் பயான் செஞ்சாலும் ஒரு மெம்பர் ஒரு உயரமான இடத்துலருந்து தான் செய்வாங்க. ஆனால் பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் மெம்பரை தவிர்த்தார்கள். உயரமான ஒரு மேசை அது மாதிரிலாம் இல்லாமல் தரையில் தான் நின்று பயான் செஞ்சாங்க. இந்த ஒழுக்கங்கள் பேணப்பட வேண்டும். பெருநாள் தொழுகையில் ஓத வேண்டிய சூறாக்கள், அது தொழ வைக்கிறவங்களுக்குள்ள ஒழுக்கம், அந்த சுன்னத்தான சூறாக்கள் என்று ஒன்று சபீஸ்ம ரபிக்கல் ஆலா அல்லது ஹல் அத்தாக்கா, இது ஒரு செட்டு, இதை ஓதணும். அல்லது சூரத்துல் காஃப், சூரத்துல் கமர், இதை ஓதணும். இது அல்லாததை ஓதுவது நபி வழி அல்ல, இல்லை மனப்பாடம் இல்லைங்க, யாருக்கு தெரியுமோ அவங்கள நிறுத்தணும். இவர் தான் தொலை வைக்கணும்னு கட்டாயம்லாம் இல்லை. இந்த ஒழுக்கங்கள்லாம் அந்த பெருநாள் தினத்தில் பேணப்படணும். அதில் முதலில் தொழுகை, பிறகு பயான், பிறகு துவா செய்துவிட்டு கலைய வேண்டும். வலதுகையோடு வலதுகை முசாஹபா இதுதானே தவிர, கட்டி அணைப்பது அது மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல. ஈது முபாரக் சொல்லுவது இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல. தகப்பல் அல்லாஹும் இன்னா மின்கும் அப்படின்னு ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறாங்க. இதுவெல்லாம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்ட ஹதீசுகள்லேருந்து சொல்லப்பட்ட செய்திகளை தவிர, சலாம் ஒருவருக்கு ஒருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹ் உங்களுக்கு அமைதியை கொடுக்கட்டும், உங்களுக்கு பரக்கத்தை கொடுக்கட்டும், உங்கள் மீது அருள் பொழிய, இதை விட பெரிய துவா உலகத்தில் இருக்குதா? அறிவுக்கு பொருந்தாத ஈது முபாரக். ஈது என்றால் பண்டிகை, முபாரக் என்றால் நிறைய நிறைய பண்டிகை, நிறைய பண்டிகை இப்படி கை கொடுத்தோம் என்ன அர்த்தம்? பரக்கத்துங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது முபாரக். ஈது என்று சொன்னால் கொண்டாடுதல், பண்டிகை, திருவிழா, நிறைய திருவிழா, நிறைய திருவிழா, ஒவ்வொருத்தையும் கை என்னையா நிறைய திருவிழா. இஸ்லாம் 2 பண்டிகைகளை தான் கொடுத்திருக்கிறது. மார்க்கம் எதை சொன்னாலும் நமக்கு அதில் அறிவுக்கு பொருத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். மறைவானது சிலது அது விதிவிலக்காக. அன்பிற்குரியவர்களே, இந்த ஒழுக்கங்களை எல்லாம் கடைபிடித்து இந்த பெருநாள் தினத்திற்குரிய முழுமையான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் சரியாக 6:30 நம்ம தோப்பு தெருவுடைய தொடக்கத்தில் இருக்கக்கூடிய பீர் வீடு, அவங்க வீட்டுடைய மொட்டை மாடியில் தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, பெண்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சரியாக 6:27 தொழுகை முறை சொல்லப்பட்டு 6:30 தொழுகை முடிந்தவுடன் சுவனத்தின் சுகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் சுருக்கமாக உரை நிகழ்த்தப்படும். அந்த தினத்துக்குரிய பரக்கத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முயற்சிப்போம். நபி வழியை புறக்கணித்து தௌஹீதுன்னு வார்த்தை அளவில் இருந்தாலும் வாழ்க்கையில் தௌஹீதை ஓரம் கட்டக்கூடிய மார்க்கத்திற்கு மாற்றமானவர்களுடைய அவர்களை பின்பற்றி தொழுது நம்முடைய நன்மையை பாழாக்கிறாம நபி வழியில் நம்முடைய பெருநாள் அமைத்துக் கொள்ள முயற்சிப்போம். அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிர்தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.